குட் மார்னிங் டீம். நேற்று ட்ரைனிங் ஃபர்ஸ்ட் பார்ட் அனுப்பிச்சிருந்தோம், இப்போ செகண்ட் பார்ட் அனுப்ப போகிறோம். அனுப்பின அந்த வீடியோஸையும் ஆடியோஸையும் நல்லா கேளுங்க, ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த விஷயத்தில் நம்மளுக்கு 100% கான்ஃபிடென்ட் வந்தால் தான் நம்மளுக்கு ரிசல்ட் வரும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. 100% கான்ஃபிடென்ட் வரணும்னா அந்த விஷயத்தை பற்றி தெளிவான ஒரு தெளிவு நம்மளுக்கு இருக்கணும். அதனால தான் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அதோடைய பர்பஸே இதுதான். ஓகேங்களா? நீங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, அதனுடைய தொடர்ச்சி இப்போ நான் உங்களுக்கு அனுப்ப போகிறேன். இப்போது இந்த ஆடியோவில் என்னோட யார் பேசிகிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 இயர்ஸாக நெட்ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆம்வே லீடர் வந்து நம்முடைய டிஸ்ட்ரிபியூட்டர் அப்ரோச் பண்ணும்போது நம்ம கம்பெனியை பற்றியும் நம்முடைய கான்செப்டை பற்றியும் நெகட்டிவாக பயமுறுத்துகிற மாதிரி என்ன விஷயங்கள்லாம் சொல்கிறாரோ அதெல்லாம் எதையுமே எடிட் பண்ணாமல் கட் பண்ணாமல் அப்படியே அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கோம். எதுக்காக இவ்வளோ தைரியமாக நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா, அந்த அளவுக்கு நம்ம கம்பெனியுடைய கான்செப்ட் ஸ்ட்ராங்காக இருக்குங்க, நம்முடைய கம்பெனியுடைய விஷன் ரொம்ப தெளிவாக இருக்குங்க. நிச்சயமாக ஒரு நாள் எல்லாரையும் பீட் பண்ணிட்டு வருவோம். அந்த விஷயத்த உங்களுக்கு கன்வே பண்ணணுன்ற காரணத்துக்காக தான் நான் இதை உங்களுக்கு வந்து சொல்கிறேன். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை பேஸ் பண்ணி பண்ணக்கூடிய எல்லா கம்பெனியும் வந்து 2 கேட்டகரியாக பிரிப்பாங்க. ஒன்று பைனரி கான்செப்ட், இன்னொன்று இனி லெவல் கான்செப்ட் சொல்லிட்டு. பைனரி கான்செப்ட்ன்றது என்னன்னா, பேர் மேட்சிக்கு பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து பே அவுட் வரும். இது வந்து பைனரி கான்செப்ட். இன்னொன்று யூனி லெவல் கான்செப்ட்ன்னு சொல்லிட்டு, அதுதான் இந்த ஆம்வே லீடர் சொல்லிட்டு இருப்பாரு. அதாவது என்ன வியாபாரம் நடக்குதோ அவங்களுடைய ப்ராடக்டை ஒரு டீமாக சேர்ந்து அவங்களுடைய ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணி நடக்கக்கூடிய வியாபாரத்துலேருந்து ஒரு 1% கமிஷனாக போகும். அந்த கமிஷனையும் வந்து நம்ம தான் சம்பாதிச்சு கொடுத்துருப்போம். அதை தான் அவர் வந்து எவ்வளோ வியாபாரம் பண்ணமோ இவ்வளோ 1% தரணும் இல்லையான்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பார். அதனால தான் இந்த இடத்துல நாங்கள் கிளாரிஃபை பண்ணி விரும்புகிறேன் உங்களுக்கு. ஸோ பைனரி கான்செப்ட்ன்றது பேர் மேட்சை பேஸ் பண்ணி கொடுக்கறது. யூனி லெவல் கான்செப்ட்ன்றது டோட்டலாக நடக்கக்கூடிய வியாபாரத்துலேருந்து என்ன கமிஷன் சொல்லிட்டு கொடுப்பாங்க. இது வந்து ஆம்வேல பண்ணிட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் இன் இண்டஸ்ட்ரி நம்ம ஆக்சிஸ் இந்தியாவில் தான் பைனரி கான்செப்டும் யூனி லெவல் கான்செப்டும் சேர்ந்து கொடுக்க போகிறாங்க. நம்ம ரீபர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த யூனி லெவல் கான்செப்டை பேஸ் பண்ணி தான் நமக்கு இன்கம் வரும். அதனால பயங்கர ஸ்ட்ராங்காக தெளிவாக சந்தோஷமாக சொல்லிக்கோங்க, நம்ம கம்பெனி தி பெஸ்ட். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்தராக என்னென்னலாம் சொல்கிறாரு, அதுக்கு என்னெல்லாம் பதில் இருக்குன்றத தெரிஞ்சுக்கலாம். சீலிங் சொல்கிறாங்களே மேடம், ஒரு அமௌண்ட்டு கப்பலாக வந்த பிறகு உங்களுக்கு வாரம் 60,000 தான் வரும், இதுக்கு மேல வராதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா? ஒரு பிசினஸ் நீங்க எப்படி யோசிக்கணும்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் என்டர் ஆயிருக்கீங்க, இந்த விஷயத்தெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. சீலிங் வரக்கூடாதுங்க. சீலிங் வந்து கரெக்டான விஷயம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு வந்து பைனரி கான்செப்டை பத்தி இன்னும் நிறைய தெரியலன்னு அர்த்தம். இப்போ பைனரி கான்செப்ட்ல என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம கீழே லெஃப்ட் ரைட்லன்னு சொல்லிட்டு பர்சன் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பேர் மேட்சை பேஸ் பண்ணி நம்மளுக்கு இன்கம் வரும், கரெக்டுங்களா? ஒரு பேர் மேட்சுக்கு 600 or 1000 rupees அவங்க செலக்ட் பண்ணுற கிட்டை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க. பைனரி கான்செப்டில் சீலிங் வைக்கலன்னா எல்லாருக்கும் இந்த அமௌண்ட்டை பிரித்து கொடுக்கறதுன்றது பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் கம்பெனியால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த கம்பெனியே காணாமல் போயிடும். ஸோ பைனரி கான்செப்டில் சீலிங்ன்றது ரொம்ப மஸ்ட்டுங்க. ஏன்னா இப்போ நான் வந்து 100,000 rupees பிசினஸ் பண்ணுறேன்னா அதுக்கு உண்டான ப்ராஃபிட் எனக்கு வந்துடணும், அதான பிசினஸ் மேன். அதே 10 லட்சம் ரூபாய் பிசினஸ் பண்றேன்னா 10 லட்சத்துக்கு உண்டான ப்ராஃபிட் எனக்கு வரணும். அப்ப நான் போட்ட உழைப்பு எங்கேயோ ஒரு இடத்துல சம்பேர் மிஸ்யூஸ் ஆகுது. சீலிங்னு கொண்டு வந்து அதுக்கு மேல எவ்வளவு நடந்தாலும் உங்களுக்கு இவ்வளவுதான் அப்படிங்கிற நிலை கொண்டு வந்தாங்கன்னாவே என்ன அப்படின்னா, அவங்க பிசினஸ் அவங்க எக்யூப் பண்ணிக்கிறாங்கிறதுதான் அர்த்தங்க. இதுல என்னங்க மேடம், ஒரு இந்த மாதிரி நிறுவனங்கள் வரும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு டார்கெட் வச்சிருப்பாங்க. ஒரு ப்ராஃபிட் வந்து 1 crore, 5 crore, 10 crore டார்கெட் வச்சிருப்பாங்க. அந்த 10 crore டார்கெட் வந்த உடனே என்ன பண்ணிடுவாங்கன்னா, நம்ம உங்களுக்கு கொடுத்தவரும் தப்பு இல்லை, நீங்களும் தப்பு இல்லை. அந்த இடத்துல என்ன ஆகுனா, கம்பெனியோட ஓனர் வந்து சில மிஸ்கைட் மிஸ்ரூல்னால லாக் அவுட், அவர் வந்து தலைமறைவு, அவர் வந்து போலீஸ் தேடுது, இது அவங்களே பண்ற வேலை தாங்க. இது வேற யாரும் இல்ல, இந்த பிரச்சனை அவங்களே பண்ணுவாங்க. ஏன்னா இந்த லாயருக்கு வந்து 1 லட்சமோ 10 லட்சம், இப்ப நமக்கு 1 crore ப்ராஃபிட் வரணும், 10 லட்சம் செலவு பண்றதுல என்ன பண்ணிட்டு இந்தியாவில வந்து கேஸ் தான் போட்டோம்னா சாக வரைக்கும் அந்த கேஸ் நடத்தலாமே. இந்த மாதிரி வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, நம்ம வந்து நம்ம ஃபுல் டைமா கமிட் ஆயிருப்போம். அந்த நேரத்துல கம்பெனி வந்து டக்குன்னு ஜகா வாங்கிடும். இது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் கிட்டத்தட்ட ஒரு 10 நிறுவனங்களுக்கு மேல இந்த மாதிரி பாத்துட்டேன் மேடம்.
இந்த மாதிரி சீலிங் பண்ணி வைக்கிற காசெல்லாம் சேவ் பண்ணி கம்பெனி காணாமல் போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஒரு விஷயம் உங்களுக்கு கிளியரா சொல்றேன், போன வருஷம் மட்டும் 7 கோடி ரூபாய் கம்பெனிக்கு வந்திருக்கு, அதுல 6 கோடி ரூபாய் கிட்ட வந்து கம்பெனி டிஸ்ட்ரிபியூட்டருக்கே பே அவுட்டா திருப்பி கொடுத்துருக்காங்க. ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் 20 லட்சம், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் 30 லட்சம், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் 5 லட்சம், 10,000, இந்த மாதிரி ஏதோ ஒரு அமௌண்டா நமக்கே திருப்பி கொடுத்துருக்காங்க. அதுதாங்க ஆக்சிஸ் இந்தியா. ஃபர்ஸ்ட் நம்ம கம்பெனியுடைய விஷன் என்னன்றத தெளிவா எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புறேன். ஒரு 3 வருஷத்துல 5 லட்சம் ஸ்டாண்டர்ட் கஸ்டமரை கிரியேட் பண்ணுங்க. எதுக்காக ஸ்டாண்டர்ட் கஸ்டமரை கிரியேட் பண்ணணும், எப்படி கிரியேட் பண்ண போறோம், அந்த விஷயத்த உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஏன் ஸ்டாண்டர்ட் கஸ்டமர் கிரியேட் பண்ணணும்னா, 5 லட்சம் ஸ்டாண்டர்ட் கஸ்டமரை நாம கிரியேட் பண்ணோம்னா எந்த மேனுஃபேக்சர் கிட்ட வேணாலும் டைரக்டா போயிட்டு எந்த ப்ராடக்ட்டை வேணாலும் கம்மியான ரேட்ல வாங்கிட்டு வந்து நம்ம ஆப்ல கொடுக்க முடியுங்க. மார்க்கெட்ல விட மற்ற ஆன்லைன் பிசினஸோட நம்ம ஆப்ல கம்மியான ரேட்ல கொடுக்க முடியும். நம்பர் 1. எப்படி ஸ்டாண்டர்ட் கஸ்டமரை கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னா, எக்ஸ்ட்ரா இன்கம் சம்பாதிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிற நம்மள மாதிரி மக்களை டிஸ்ட்ரிபியூட்டரா கொண்டு வந்து அவங்கள வந்து வாரம் 2,000, 10,000, 20,000, 1,00,000 ஏதோ ஒரு அமௌண்ட் சம்பாதிக்க வச்சிடறாங்க. எனக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் கிடைச்சிருச்சா, பிளஸ் நான் இந்த மாதிரி ப்ராடக்ட்டை ஆல்ரெடி வெளியே வாங்கிட்டு இருக்கேன், அதே ப்ராடக்ட்டை இங்க வாங்கும் போது மார்க்கெட்டை விட மற்ற ஆன்லைனோட கம்மியா கிடைக்குதுன்னும் போது நான் இங்க வாங்க போறேன்னா தட்ஸ் ஆல்ங்க. இப்படிதான் வந்து ஸ்டாண்டர்ட் கஸ்டமரை கிரியேட் பண்ண போறோம். 3 வருஷத்துல 5 லட்சம் ஸ்டாண்டர்ட் கஸ்டமரை எப்படி கிரியேட் பண்றது அப்படின்ற டவுட் இருக்கு இல்லைங்களா? நம்மளுடைய கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கலாம். 2018 கம்பெனியுடைய எம்டி மிஸ்டர் ஏ பி செந்தில்குமார் அண்ட் சிஓ மிஸ்டர் பாபு ரெண்டு பேருடைய நம்பிக்கையும் பிளஸ் 12 பேருடைய கூட்டு முயற்சியும் சேர்ந்து 1 வருஷத்துல 25,000 மெம்பர்ஷிப் கொண்டு வந்தாங்க. எதுவுமே இல்லாமலே இப்போ ஆல்மோஸ்ட் 40,000 மெம்பர்ஸ் கிட்ட நெருங்கிட்டு இருக்கோம். இதுல ஒரு 35,000 மெம்பர்ஸ் வந்து ஒரு 4 பேரை இன்ட்ரோடியூஸ் பண்ணாவே இந்த வருஷத்துக்குள்ள 1.5 லட்சம் மெம்பர்ஷிப் வந்துருவாங்களா? இன்னைக்கு நம்ம கிட்ட காமிக்கிறதுக்கு ஏகப்பட்ட ப்ரூஃப் இருக்கு. ஸோ அடுத்த வருஷம் இந்த 1.5 லட்சம் பேரும் 4 பேரை கொண்டு வந்தாங்கன்னா சாலிடா 5 லட்சம் ஸ்டாண்டர்ட் கஸ்டமர் வந்து வந்துருவாங்க. 5 லட்சம் ஸ்டாண்டர்ட் கஸ்டமரை கிரியேட் பண்ணிட்டோம்னா எந்த மேனுஃபேக்சர் கிட்ட வேணாலும் போயிட்டு எந்த ப்ராடக்ட்டை வேணாலும் கம்மியாக வாங்கிட்டு வந்து மார்க்கெட்டை விட மற்ற ஆன்லைனோட நம்ம ஆப்பில் கம்மியாக கொடுக்க முடியும். நம்பர் 1, இந்த வியாபாரத்தில் உங்களை நம்பி நீங்கள் ரெஃபர் பண்ணி ஜாயின் பண்ணவங்க வியாபாரமே பண்ணலனா கூட அவங்க இந்த ஆப்பில் ப்ராடக்ட் வாங்கினாங்கன்னா மார்க்கெட்லேயோ ஆன்லைனில் வாங்கிறதோட கம்மியாக கிடைக்கும் போது அவங்க கட்டின அமௌண்ட்டை அவங்க எடுத்துடுவாங்க. அதனால யாரும் எனக்கு இந்த வியாபாரத்துல ஜாயின் பண்ணி லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து நிக்க மாட்டாங்க. வெரி கிளியருங்க. ஆம்பேக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, ஆம்பேக்கும் என்ன சொல்லுதுன்னா, ஒரு வியாபாரங்கிறது நீங்க யாரையுமே சேர்த்தாம நீங்க மட்டுமே தன்னிச்சையா செயல்படுற மாதிரி இருக்கும். அதாவது நான் நெட்ஒர்க் எல்லாம் பண்ணல, நான் மட்டுமே பிசினஸ் பண்றேன் அப்படிங்கிற அடிப்படையில இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் இது உங்களுக்கு உங்களால சுயமா ஒரு பிசினஸ் பண்ணிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். ரெண்டாவது, இந்த நம்பிக்கையோட டிரான்ஸ்பர் தான் நீங்க அடுத்தவங்களுக்கு இந்த பிசினஸ் கொண்டு போறது. ஏன்னா அவங்களும் சொந்தக்காரில நிக்கிற மாதிரி இருந்துருச்சுன்னா நான் உங்களை அவங்க டிபெண்ட் பண்ணி நிக்க மாட்டாங்க. வந்து மேடம் எனக்கு ப்ராடக்ட் வரல, எனக்கு வந்து செக் வரல, இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து உங்களையே வந்து ஸ்கிராச் பண்ணிட்டே இருக்க மாட்டாங்க. வந்து மேடம் நீங்க சொன்னீங்க எனக்கு இந்த மாசம் பண்ண எனக்கு இது வந்து கமிஷன் வரல, டர்ன்ஓவர் நடக்கல அப்படிங்கிறது வராது. சோ என்னன்னு குட் மார்னிங் சொல்லி குட் நைட் சொல்ல வரைக்கும் எஃப்எம்சிஜி ப்ராடக்டா இருந்ததுன்னா கண்டிப்பா காலத்துக்கும் நடந்துட்டே இருக்கும். டிவி கொடுக்குறேன், ஃப்ரிட்ஜ் கொடுக்குறேன், ஃபேன் கொடுக்குறேன் அப்படிங்கிறது என்ன ஆகுதுன்னா, ஏன் மந்த்லி இன்கம் வந்து ஆம்பேல ரெகுலரா வருது அப்படின்னா இந்த பேஸ் ப்ராடக்ட்னாலதான் வருதுங்க. கடைசியா என்ன பண்றாரு, ஆம்பேக்கும் ஆக்சிஸ் இந்தியாவுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி அவரே வந்து நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜான விஷயங்கள்லாம் சொல்லிடுறாருங்க. என்ன சொல்றாருன்றத நீங்க கேட்டிருப்பீங்க, கம்பேர் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்டே நான் அந்த கேட்டகரியில பிரிச்சுட்டேன், நம்முடைய ஓன் ப்ராடக்ட் கிடையாது. அவர் சொல்ற மாதிரி குட் மார்னிங்ல இருந்து குட் நைட் வரையும் என்னெல்லாம் ப்ராடக்ட் யூஸ் பண்றோமோ அதே ப்ராடக்ட் நம்ம கிட்டே இருக்கு. அவங்க ப்ரைஸோட கம்மியா கிடைக்க போது பிசினஸே பண்ணலைன்னா கூட அவங்களுக்கு லாஸ் கிடையாது, அவங்க நினைச்சா இந்த பொருளை வாங்கி கூட சேல்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே அதை விட பெஸ்ட்ன்றத அவர் வாயாலே சொல்லிட்டாரு, நீங்க கம்பேர் பண்ணி பாத்துக்கீங்க. இவ்வளவுதாங்க டியர் டீம். நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு நெட்வொர்க் கிட்ட இந்த பிசினஸ் பிரசன்டேஷன் பண்ணும் போது அவர் கேட்ட கேள்விகள், அவர் நம்ம கம்பெனி பத்தி சொன்ன நெகட்டிவான விஷயங்களுக்கு உங்களுக்கு பிராக்டிக்கலா ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். இந்த விஷயங்கள் மறுபடியும் நீங்க கேட்டு பாருங்க, உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆகும். இது டவுட் எல்லாம் கிளியர் ஆயிட்ட பிறகு தைரியமா எந்த நெட்வொர்க் லீடர் கிட்ட வேணாலும் யார்கிட்ட வேணாலும் நம்ம ஆக்சிஸ் இந்தியா பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு
உங்களால சொல்ல முடியும். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.